பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை நானே ஏதோ ஒரு தப்பு பண்ணாலும் அது தப்பு தான். அன்றைக்கி ஒரு விஷயம் என்னென்னா, நாம் போய் ஒரு இடத்த வாங்குகிறோம், அந்த இடம் வந்து ஒருத்தர் பட்டா மாற்றி வச்சுருந்துருப்பார், காட்டியிருந்திருப்பார், அவர் வாங்கியிருந்திருப்பார். திருப்பி நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இப்போ நம்ம அந்த அது வந்து தவறாக இருந்தால் கண்டிப்பாக திருப்பி கொடுப்பார். அது ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. பட்டா மாற்றினவங்க யாரோ, பட்டா அதை விற்றவங்க யாரோ, அவங்க தான் முதல் குற்றவாளி. அதாவது விற்றவங்க வந்து, அதாவது அதை யார் மாற்றினாங்க, அது யார் விற்றாங்க அப்படின்றத அவங்க மேலே வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் இது வந்து சில டைமில் வந்து பட்டா கரெக்டாக இருக்கும், புரிதல் இல்லாமல் கூட நம்ம வாங்கி இருந்துடலாம். ஆனால் இவர் பட்டா மாற்றினாரா, இவரே வந்து அந்த இடத்த வந்து ஆள் வச்சு பட்டா மாற்றி அவர் பேரில் மாற்றிக்கிறாருன்னா கிடையாது. யாரோ ஒருத்தவங்க மாற்றி இவரே விற்றுக்கிறாங்க. அதனால் வந்து எங்களை பொறுத்தவரை கட்சி வந்து நீங்கள் அவர்களை நாங்கள் முறைப்படி அதுக்கான விஷயத்தை வந்து பாதிக்கப்படாத அளவு கோயில் சொத்தை வந்து பாதுகாக்கிறதுல வந்து பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக இருக்கும். அது உங்களுக்கு தெரியும், நாம் தான் தொடர்ந்து போராடின்னு வரோம். அதனால் வந்து அதில் எதனால் தவறு நடந்தால் கண்டிப்பாக அதை சரி செய்கிறதுக்கான கட்சி தலைமை வந்து கண்டிப்பாக எடுக்கும். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய 543 தொகுதியில் எங்கே நின்றாலும் வெற்றி பெறக்கூடிய ஒரு வேட்பாளர் கூடிய முறையில் இருக்க முடியும். நாம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அவங்க போட்டி போட்டாங்கன்னு சொன்னாங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு பெருமை தான், ரொம்ப சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து தமிழ்நாட்டில் அவர்கள் போட்டியிட்டார்கள் சொன்னாங்கன்னா நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். உறுதியான ஒரு வெற்றிக்கு நாங்கள் உழைக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். அதனால் அது வந்து இங்கே தான் போட்டியிடணும்னு நாம் சொல்கிறது வந்து முறை இல்லாத ஒரு விஷயம். இங்கே தான் போட்டியிடணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவர் காசியில் வந்து போட்டியிட்டு வெற்றி பெற்றுட்டுருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து குஜராத்லேயும் அவர் போட்டியிட்டு வெற்றி பெற்றுருக்காரு. குஜராத்து ரெண்டு இடத்துல போட்டியிட்டு வெற்றி பெற்ற முன்னாடி காசியில் தான் அவங்க வந்து நின்றுட்டுருக்காங்க. இதை வந்து நீங்கள் அங்கே தான் போட்டிடணும், இங்கே தான் போட்டிடணும்னு சொல்கிறதுக்கு எந்த கட்சியை சேர்ந்தவர்களுக்கும் எந்த உரிமையும் கிடையாது. சொந்த கட்சியில் டெபாசிட் வாங்க முடியாதவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் பொருட்டாக எடுக்க வேண்டிய தேவையே கிடையாது, தேவையே கிடையாது. அது முடிவு பண்ணக்கூடியது பாரதிய ஜனதா கட்சி, பிரதமர் கூட முடிவெடுக்க முடியாது. மரியாதைக்குரிய நரேந்திர மோடிக்கு கூட முடிவெடுக்க முடியாது. அவர் எங்கே போட்டிடணும் அப்படிங்கிறது வந்து கட்சி முடிவெடுக்கும், அதில் அவர் போட்டிடுவார். இதுதான் ஜனநாயகம். உள்கட்சி ஜனநாயகம் அப்படிங்கிறது வந்து அதுதான். அதனுடைய அடிப்படையில் கட்சி எடுக்கக்கூடிய முடிவுக்கு அவர் நிற்பார். எங்களுக்கு விருப்பம் 39 தொகுதியில் ஒன்று அவர் போட்டிட்டாங்கன்னா நல்லதுன்னு. உங்களுக்கு விருப்பம் இல்லையா? புதுச்சேரியில் அவர் நிற்கணும்னு நினைக்கிறீங்களா வேண்டாமா? நிற்கணும்னு நீங்கள் விரும்புறீங்களா? 543 தொகுதியில் உள்ளவர்களும் இதை தான் விரும்புகிறாங்க. எங்களுடைய தொகுதியில் அவர் போட்டியிட வேண்டும், அவர் வெற்றி பெற வேண்டும். பிரதம மந்திரி வேட்பாளராக நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்ற பின்பாக அந்த தொகுதி எப்படியெல்லாம் மாறும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடியது வந்து காசி, வாரணாசி. வாரணாசியில் போய் பார்க்கக்கூடியவங்க எல்லாம் இது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் அன்னைக்கு இருந்த காசியான்னு சொல்லிட்டு வியக்கக்கூடிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்குது. அதனால் எல்லோருமே விரும்புவார்கள். ஒன்று பிரதம மந்திரியினுடைய முறையில், இன்னொன்று வந்து உலகத்தின் தலைவராக அடுத்த 5 காலத்திற்குள்ளாக ஒளி வீசக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர். அது ராமநாதபுரத்தில் இருந்து சொல்லி தெரிஞ்சது தான், பாண்டிச்சேரியிலிருந்து சொல்லி தெரிஞ்சது தான், கன்னியாகுமரியாக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் சரிதான், எல்லா மக்களும் எல்லா பாகுபாடுகளுக்கும் அப்பாற்பட்டு நிச்சயமாக அவரை ஆதரிப்பார். அது வந்து தேவையற்ற ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி வந்து வழிபட்ட ஒரு விஷயந்தான், அது பின்னாடி வந்து சில நடைமுறைகள் அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க. அதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து பேசி முடிக்கப்பட வேண்டிய விஷயம். உரிய சண்டை போட்டு கோயிலுக்குள்ள போகிறது அதெல்லாம் வந்து முறையில்லாத விஷயம். அது பேசி சரி பண்ணலாம். ஒன்று புரிஞ்சுக்கிங்க, பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஜனநாயக கட்சி. இங்கே வந்து எல்லா விஷயங்கள்லையும் விரும்பக்கூடியவங்க இருப்பாங்க, விரும்பாதவங்க இருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் கட்சி ஒரு முடிவெடுக்குதுன்னு சொன்னதுன்னா அந்த லைனில் அத்தனை பேர் நிற்பாங்க. இங்கே கட்சி எந்த முடிவும் எடுக்கவில்லை. இதுதான் இருக்கணும், அதுதான் இருக்கணும்னு முடிவெடுக்கவில்லை. ஆகையினால உள்ளூரில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் இருக்குது, அதை சார்ந்து அவங்க எடுப்பாங்க. இதை நாம் வந்து ஒரு பெரிய விஷயம்
சாமி எல்லாருக்கும் தெரியுதா இல்லையா எல்லா இடத்துல. அதனால தான் அவர் வந்து ஒரு ஸ்டெப் மேலே ஏறி நின்று காலையும் தூக்கி காமிச்சிட்டு, காலையும் சாதாரணமாக கால் பார்க்க கஷ்டம், நடராஜர் காலை தூக்கி காமிச்சு எல்லாம் பார்த்துட்டு போங்கப்பா அப்படின்ட்டு. எப்படிங்க எங்களுக்கு ஒரு கோயில் இருக்குது, எங்கள் குடும்ப கோயில். உங்களுக்கு குடும்ப கோயில் இருக்குதா, கொடுப்பீங்களா, கொடுப்பீங்களா? நாளைக்கு எடுக்க சொல்லுங்கள். சாமி பொதுவாக தான், உங்கள் குடும்பத்தில் உள்ள சாமி எனக்கு சாமி தானே, இல்லை உங்களுக்கு மட்டும் சாமியா? நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கோயில் உங்கள் குடும்ப கோயில், அங்கே இருக்கக்கூடிய சாமி உங்களுக்கு மட்டும் சாமியா எனக்கு சாமியா? நானும் சாமி கும்பிடலாம், ஆனால் அந்த உரிமை அப்படிங்கக்கூடியது நீங்கள் என்ன விட்டு தருவீங்களா? தருவீங்களா சொல்லுங்கள் சார். மாட்டீங்கல்ல, உங்கள் மனசு சொல்லியாச்சு இதுதான். ஆகின்ற அது அது உரிமை ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இதில் எல்லாம் வந்து நாம் வந்து ரொம்ப போட்டு மண்டை போட்டு உடைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது எது நியாயப்படி நடக்குமோ அது அவ்வளோ தான். தமிழக மரியாதைக்குரிய ஆளுநர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்ட விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் அவர் நடக்க வேண்டும் என்கின்ற தலையெழுத்து இல்லை. அவர் தமிழக சட்டமன்றத்தினுடைய உறுப்பினரும் இல்லை. தமிழக சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய விதிமுறைப்படி தான் நாங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிமுறைகளும் கிடையாது. அரசியலமைப்பு சட்ட விதிமுறைப்படி என்ன உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த உரிமைப்படி நடப்பதற்கு அவர் கடமைப்பட்டவர், அவர் நடந்தாக வேண்டும். அதில் கருப்பு கொடிய காமிக்கிறேன் இது காமிக்கிறேன் அதை காமிக்கிறேன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னால் அது அவங்களுக்கு கருப்பு நெருங்கிட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ இருக்கு.